ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்க்கறோம்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களையும் அவங்களுடைய தொடர்பு எண்களையும் நம்ம ஆர்டி மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ற கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்புல இருக்கிறது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி பருவத்துறை பதிவுத்துறை, அரசு விளைப்பு, டெக்கொடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நலவு திட்டங்கள், உள்ளாட்சி ஜிபிடிபி ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நடவடிக்கைகள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களை நம்ம ஆர்டிஎம் மூலமாக கேட்டு ஒவ்வொரு நாட்களும் நமக்கு தகவல் கிடைக்க ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம நம்முடைய சேனலை தொடர்ந்து வெளியிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிறைய ஒன்றியங்கள், நிறைய ஊராட்சிகள் இருந்தாலும் நமக்கு பதில் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ஒன்றியம் தான், ஈழத்தூர். அந்த ஒன்றியத்தில் 41 ஊராட்சி செயலாளர்கள் வந்து பணியாற்றுறாங்க. நம்ம அப்படி என்ன கேள்விகள் கேட்டிருந்தோம்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஊராட்சியில் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், சொந்த ஊரிலே ஒர்க் பண்ணக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், அவங்க பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், அது மட்டுமல்லாது காலி பணியிடங்கள், அவங்களுடைய தொடர்புகள், இப்படி ஒரு 7 விதமான தகவல்களை நம்ம ஆர்டியில் கேட்டிருந்தோம். எப்படி பதில் கொடுத்துருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். 3 ஆண்டுகளுக்கு மேலாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த இளத்தூர் ஒன்றியத்தில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க 3 பேர், 5 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து ஒரே ஊராட்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க 33 பேர், 3 ஆண்டுகளுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இல்லை. அந்த தற்போது அவங்க எந்த ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாளிதழ் கொடுத்துருக்காங்க. 2020-21, இதில் 2019, 1997, இவங்க தான் ரொம்ப காலமா. அப்படின்னா அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 24, 27 வருஷத்துக்கு மேலே ஒரே ஊராட்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வேற யாரும் இருக்காங்களா? 2013 ஒர்க் பண்ணுறாங்க. 2019 மொத்தம் 36 பேர்ல ஒரு சிலர்கள் மட்டும் தொடர்ந்து நெடுங்காலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் காலி பணியிடங்கள் வந்து மொத்தம் 4 இருக்கதா குறிப்பிட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தோம், அதுவும் நமக்கு வழங்கியிருக்காங்க அரசு சார்பில் தான், 93840. எல்லா ஊராட்சி செயலாளருக்கும் சேமா இருக்கும், கடைசி 1 இல்லைன்னா 2 டிஜிட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த தகவல்கள்லாம் நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், நோக்கம் வந்து என்னுடைய நோக்கம் வந்து நெடுங்காலமாக யாரெல்லாம் ஒரே ஊராட்சியில தொடர்ந்து பணியாற்றுறாங்களோ அவங்களுக்கும் அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு சிலர் பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காத சூழ்நிலைகள் உருவாகும். அப்புறம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து நம்ம வார்டு மெம்பர், தலைவர், தலைவர், அவங்களுக்குள்ளேயும் இவங்களுக்கும் ஒரு சிலர் பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காம சூழ்நிலைகள் வரும். ஸோ இந்த பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறது, செலக்ட் பண்ணுறது, அந்த இஷ்யூஸ் வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் வரும். ஒருத்தவங்க தொடர்ந்து வேற வேற ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த நட்பு வந்து உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது, எல்லாருமே ஈக்குவலாக மதிப்பாங்க. அந்த நான் யாரையும் இதில் வந்து தனியாக யாரும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, இப்படி தொடர்ந்து இருந்தால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வந்து மாற்றம் பண்ணலாம், அதுக்கு அரசாணைகள் இருக்கான்னா இருக்குது. என்ன இருக்குன்னா, நிர்வாக நலன் கருதி வந்து இப்போதைக்கு பிடிஓ இல்லைன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் இல்லை ஜெனரல் டைரக்டர் முதலமைச்சர் இவங்களாம் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது மாடலோ இல்லை காணொலி வெளியிட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக வெளியிட்டிருக்கேன். ஒரு 1 வீக் முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஊராட்சி செயலாளர்களை பணி மாறுதல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். தெளிவாக மாடல் 3 யாருக்கு அனுப்பணும், எப்படி அனுப்பணும், என்ன இணைச்சு அனுப்பணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை பயன்படுத்திக்கிடுங்க. மனு அனுப்பும்போது உங்கள் ஒரு ஊராட்சி செயலாளரை பணி மாறுதல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, அது அதிகமாக ஃபெயிலியர் தான் ஆகும், 99%. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அதனால் மாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி அதை வேற மாதிரி தசை திருப்பாங்க. என்ன பண்ணுங்க, உங்கள் ஊராட்சியில் உள்ள உங்கள் ஒன்றியத்தில் உள்ள மொத்த ஊராட்சி செயலாளர்கள், எல்லா உங்கள் மாவட்டத்தில் உள்ள மொத்த ஊராட்சி செயலாளர்களை பணி மாறுதல் செய்கிறதுக்கு மூவ் பண்ணுங்க. எப்படி மூவ் பண்ணலான்னா, மாடல் வெளியிட்டிருக்கேன் நான், இப்போ அந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கிற PDFயோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதை அட்டாச் பண்ணி இப்படி நம்மளுடைய ஒன்றியத்தில் இவ்வளோ நாட்களாக இவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவங்களெல்லாம் பணி மாறுதல் பண்ணுங்கன்னு சொல்லி மூவ் பண்ணுங்கள். வெறும் உங்கள் பிடிஓக்கு மட்டும் அனுப்பாமல் உங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு, உதவி இயக்குனருக்கு, அப்புறம் சென்னையில் உள்ள டைரக்டருக்கு, முதலமைச்சருக்கு ஒரு 5 காப்பி அனுப்புங்க. ஒரு 15-20 நாள் கழித்து நினைவூட்டல் மனு அனுப்புங்க. அதோடு விடாமல் எந்த நாம் மாற்றம் இல்லைன்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அந்த மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே கேளுங்க.
அதுக்கப்புறமும் நடக்கலன்னா அதுக்கடுத்து கூட்டு போகலாம். அதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக ஒரு இதை இந்த ஃபாலோ ப்ராசஸ்லாம் எப்படி 2 மந்த் ஆகும், அப்புறமும் எந்த நடவடிக்கைகள்லாம் அடுத்து என்ன பண்ணலாங்கிற கைடன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இந்த தகவல்களை கண்டிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் சார்ந்த கிராம ஊராட்சி அந்த இளத்தூர் ஒன்றிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த இந்த மாவட்டத்தில் உள்ள தகவல்களோ இல்லை இன்னும் நிறைய மாவட்டத்தில் வராத தகவல்களோ எனக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக காணொலி வெளியிடுவேன். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.